ஐடாஸ் குட் மார்னிங். ஸோ என்னோடய பேர் ஹேமா. நான் வெஸ்டிஜில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஆக்டர் அப்படின்ற பொசிஷனில் இருக்கேன். என்னோடய அப்ளைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ஆக்டர் ராஜ்குமார் பிரதர், டைமண்ட் ஆக்டர் சரத் பிரதர், டைமண்ட் ஆக்டர் நவீன்குமார் பிரதர், ஸோ கோல்ட் ஆக்டர் தேவா பிரதர். ஸோ இவங்க என்னோடய அப்ளைன்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட சின்னதாக ஒரு என்னோடய ஸ்டார்ட் சொல்லி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் வெஸ்டேஜ் முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், ஸோ வெஸ்டேஜ்க்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு காலேஜ் கிராஜுவேட், ஸோ நான் வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் கொரோனா டைமில் தான் என்னோடய வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிகிரின்றது சும்மா தான் இருக்கேன். அப்போல்லாம் டிகிரி முடித்தா தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ டிகிரி முடிச்சுட்டுமே நான் சும்மா தான் இருந்தேன். ஸோ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து ஒர்க் அப்படின்றது நார்மலாகவே எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது என்னால் நான் காலேஜ் படிக்கும் போது கூட நான் பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு இருந்தால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபா தான், ஒரு மதியம் 2 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஸோ எனக்கு வெறும் 200 ரூபா அப்படின்றது தான் கிடச்சிருச்சு. நான் தொடர்ந்து வந்து அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ வீட்டில் தான் அந்த கொரோனா டைம் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தேன். அப்போ வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கையில் காசு கிடையாது, என்ன பண்ணுறது தெரியாது. ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்குமே வீட்டில் தான் எனக்கு வந்து எதுக்கு பணம் கொடுங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், செக்கப் போகணும், கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு இதுக்கும் வீட்டில் போய் பண்ண வேண்டும். அப்போ என்ன தோணுச்சுன்னா என்னடா பண்ணுறது, நம்மளோட லைஃப் வந்து இப்படியே போயிட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தேடிட்டு இருந்தபோது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ நான் சோஷியல் மீடியா மூலமாக தான் ஜாயின் பண்ணேன். நவீன் பிரதர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அவங்க தான் ஐடி போட்டு கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்டிபி வந்து சரவணன் சாரோட எல்டிபி ப்ரோக்ராம் தான் பார்த்துருந்தேன். அப்போ சரவணன் சாரோட இன்கம்லாம் பார்த்துக்க அப்படின்னா நம்மளால் இவ்வளோ இன்கம் வாங்குறாங்களா இந்த வெஸ்டேஜில், ஸோ நம்மளால இன்கம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நம்பிக்கையில் ஓகே என்னடா ட்ரைனிங் சொல்கிறாங்க சார், நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஐடியிலேருந்து ட்ரைனிங் எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நம்மள்கிட்ட பைசா இல்லாமல் ஃப்ரீ தானேன்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். அப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் தான் வாங்கணும். ஸோ டீ தூள் சோப்பு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்ம கடையை மாற்றி தான் வாங்க போகிறோம், ஓகே பரவாயில்ல பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் வீட்டில் சொன்னேன். அதை ஆனால் அது யாருக்குமே புரியல. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு என்ன தோணுதோ நீ ஏதோ பண்ணு அப்படின்றாங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ஆட்டோ டிரைவராக பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லியுமே போனால் தான் வருமானம் அப்படின்றது எங்களோட ஒரு சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ நான் இப்போ நிற்கிற ஒரு வீடு கூட பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம், எதுவுமே சொந்தம் அப்படின்றது கிடையாது. ஸோ இதில் வந்து என்னோடய மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையை மாற்றும், எல்லாரோட வாழ்க்கையை மாறியிருக்கு. நிறைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்டிருக்கேன், வாழ்க்கையை மாறியிருக்கு அப்படின்னு அப்போ ஒரு நம்பிக்கை ஆரம்பிச்சு. நான் டெய்லி ட்ரைனிங் பார்க்க ஆரம்பிச்சேன், நம்மளோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், ஃபோன் பேசக்கூடாது, ஃபோன் நோண்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய எனக்கு வீட்டில் வந்து சண்டை வந்துட்டு தான் இருக்கும். ஒரு சின்ன மெசேஜ் கூட திங்ஸ் வாங்கினா கூட என்னால் வீட்டில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாதுன்னா மறைச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒன்று வாங்கிட்டு வரேன் அவங்க அதை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் மறைச்சு தான் எனக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் சப்போர்ட் நல்லா ஒரு கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அவர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக ஏன்னா என்னடா இது நீங்கள் நீ ஜாயின் பண்ணி இன்னும் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் ஆகிடுச்சு, இன்னமும் இன்கம் பண்ணாமல் இருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்க, மாதம் மாதம் பொருள் தான் வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போயுமே இல்லை இதை கண்டிப்பாக இன்கம் பண்ண முடியும், என்னால் முடியும், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட அப்ளைன்ஸ் நான் போய் சொல்வேன் இந்த மாதிரிலாம் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா உங்களால் முடியும் சிஸ்டர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே எனக்கு வந்து டீமில் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக கிடச்சிச்சு. ஸோ டெய்லியுமே ட்ரைனிங் அப்படின்றது அது ஒரு பெரிய சப்போர்ட் சொல்லலாம். தரான் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் வந்துட்டு கடவுள் கொடுத்த பெரிய ஒரு வாய்ப்பாக வந்துட்டு கடைசி வாய்ப்பாக எடுத்து பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன். நான் ஜாயின் பண்ண ஒரு 8 மந்த் பார்த்திங்க அப்படின்னா நான் 8 மந்த் கம்ப்ளீட் ஆகும்போது நான் ப்ரான்ஸ் அப்படின்ற லெவல் வந்து ரீச் பண்ணேன். ஸோ நான் ரீச் பண்ண பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நான் ஜூலை மந்த் 2023 ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ என்னோடய ஃபஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் இன்கம் பார்த்திங்கன்னா 27 ருபீஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்ஸ் கழிச்சு நான் ப்ரான்ஸ் அப்படின்ற லெவலில் அச்சீவ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 3722 ருபீஸ் நான் வந்து இன்கம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 மாதம் கண்டினியூ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தபோது எனக்கு டீம் வந்து ஃபுல்லாக திரும்பி டவுன் ஆச்சு. திரும்பி பார்த்திங்க அப்படின்னா நான் குவாலிஃபைட் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மந்த் நான் குவாலிஃபைட் டேரக்டராக சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் சரவணன் சார் பார்த்திங்கன்னா டேவிட் தேவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள் ஆகுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி டீமை ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்குமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் டேரக்டர் வித்து டீம் பில்டிங் போனோட 3 மந்த்ஸ் வந்து எலிஜிபிள் பண்ணேன். பார்த்திங்க அதுக்கு நான் 6 மந்த் கன்சியூவாக இருக்கேன். ஸோ நான் அப்போ நான் கன்சியூவாக இருக்க டைமில் கூட எனக்கு வந்து உடம்பு முடியாமல் போச்சு. எனக்கு வந்து ரொம்ப எனக்கு இப்போ எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் பார்த்திங்களா, வாமிட்டிங் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயும் வந்து நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பட் அப்போயும் நடுவில் நான் டல்லானேன். ஆனால் இருந்தாலுமே என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் இப்போ கண்டினியூவாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா
நான் கன்சியூவாக ஒரு 6 மந்த்ஸ் இப்போ வந்து இருக்கு, 6 மந்த்ஸ் இருக்கும். ஸோ நான் அப்பயும் தொடர்ந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம இதை விடக்கூடாது, ஒரு பெரிய வாய்ப்பு. இதை விட்டுட்டு நம்ம வெளியே வேலைக்கும் நல்லா போக முடியாது. ஏன்னா நம்ம குழந்தை இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது. ஸோ நம்ம அதையும் கவனிச்சுட்டு நம்ம வீட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம வெளியே போய் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வீட்லேயே நம்மளுக்கு ஃபோன் மூலயமா நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்து, டீம் சப்போர்ட் கொடுத்து, நம்மளுக்கு என்ன தோணும், நம்மளை அப்ளைன்ஸ் கிட்ட நம்மளை க்ளியர் பண்ணிட்டு, இவ்வளோ விஷயங்கள் வந்து அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னால் ஒரு 200 ரூபாய் காசுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் கால் கடக்க நிற்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் சில்வர் அதுக்கப்புறம் அடித்து சில்வர் டீம் பில்டிங் முடிச்சோன்னா நான் 14,000 ரூபாய் இன்கம் அப்படின்றது பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த அந்த 1 மந்த்து தாண்டி அதுக்கப்புறம் நான் கோல் டேரக்டர் அப்படின்ற பொசிஷன், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கோல் டேரக்டர் லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ நான் கோல் டேரக்டர் அப்படின்ற லெவல் பொசிஷன்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணேன். அச்சீவ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா டீம் பில்டிங் போனஸ் வித் எல்ஓபி அப்படின்ற ஒரு இதோட இன்கமோட 24K, என்னோட ஹையஸ்ட் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 24K வந்து நான் இன்கம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் முன்னாடி வேலைக்கு போயிருந்தேன், ஒரு 200 ரூபாய் காசுக்காக நான் காலை மதியானம் 2 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீட்டில் இருந்துகிட்டே ஜஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ளே நல்லா ஒரு 24K இன்கம் வாங்கணும்னா அது கண்டிப்பாக அது வெஸ்டேஜ் மட்டும்தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னோடய இன்கம் வந்து 27 ரூபீஸ் தான். ஆனால் இருந்தாலும் இப்போ நான் 24K வாங்குறேன்னா எங்கே கிடைக்கும்? இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு போனால் கூட நமக்கு 6 மந்த்ஸில் இன்க்ரிமெண்ட் இருக்கும், 1000 ரூபீஸ் இல்லை 500 ரூபீஸ் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குமான கண்டிப்பாக இருக்காது, ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த எந்த அளவு நம்ம ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணணும், எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது எனக்கு கடவுள் வந்து புரிஞ்சால், அப்போ எனக்கு ஒரு சில சுச்சுவேஷன்லாம் ரொம்ப பயங்கரமாக வரும். வீட்டோட்டு வெளியே போயிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், தனியாலாம் போயிருந்திருக்கேன், குழந்தை தூக்கிட்டு நான் வீட்டு போயிடுவேன். ஸோ அடிக்கடி எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யும். இன்கம் நம்ம வீட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, இன்கம் வாங்கினா நம்ம ஒரு மாதம் இன்கம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கும் ஸ்ட்ரகிள் வரதான் ஆரம்பிக்கும், கரெக்டுங்களா? அப்போ நம்ம தொடர்ந்து பண்ணும்போது தான், ஸோ எது பண்ணாலுமே கண்டினியூவாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டீம் சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போவுமே கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கும் ஒரு குழந்தைய வச்சுட்டு நான் கன்சியூவாக இருந்துட்டேன். ஸோ நான் தொடர்ந்து இப்போ வீட்டையும் பார்த்துட்டு அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னால் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான். ஸோ எக்காலத்து கூட எப்படி வெளியே போகக்கூடாது, ஏன்னா இதில் ஒரு பெரிய ஒரு கடல், ஓகேங்களா? அந்த கடல் பார்த்திங்க அப்படின்னா தோணுதோட நிறைய விஷயங்கள் வந்து இருக்கேன். அந்த பெரிய கடல் நானுமே இருக்கேன் அப்படின்றத ஒரு ஹாப்பி தான். அதுவும் சரவண சார் டீமில் இருக்கிறது எனக்கு பெரிய ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். கிரேட் அப்ளைன்ஸ் ரெண்டு பேருமே, நயன் பிரதராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு, எனக்கு எப்போல்லாம் நான் சோர்ந்து போகிறனோ உங்களால் முடியும் சிஸ்டர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி சொல்லி ரொம்பவே எனக்கு இது பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ஸ், எல்லாத்துக்குமே கஷ்டம் அப்படின்றது இருக்கதான் செய்யும். ஸோ அந்த கஷ்டமும் இதை பார்க்காம நம்ம எடுத்து போனால் கண்டிப்பாக நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நான் அச்சீவ் பண்ணது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா நான் இன்கம் பண்ணிடுறேன். ஸோ என்னால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ்ஸ் எனக்கு வந்து கொடுக்க முடியுது. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நவீன் பிரதராக இருக்கட்டும், சரவண் சாராக இருக்கட்டும், எனக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ, விஷ் யூ வெல்த்.